ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இடையில என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான். நம்ம வந்துட்டு எப்பவுமே மீன் குழம்பு, மீன் வறுவல் இது மாதிரி தான் செய்வோம். இன்னைக்கு வந்துட்டு மீன் தொக்கு தான் செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கருவாடு இந்த கத்திரிக்காய் தொக்கெல்லாம் செய்யற மாதிரி மீனை வச்சு மீன் தொக்கு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். நாங்க வந்துட்டு இன்னைக்கு மீன் தொக்கு செய்யறதுக்கு மீன் பேர் தெரியல, இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால முள்ளு உடஞ்சாலும் அது நமக்கு பெருசாக குத்தாது, நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாவும் இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மீன் எடுத்திருக்கோம். இங்கே அடுப்பும் பற்ற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு தான் பேசணும், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகுது பற்ற வைக்கிறதுக்கு. அடுப்பு பற்ற வச்சாச்சு, இப்போ மீன் தொக்கு செஞ்சிடலாம். மீன் வறுவல் செஞ்சு மீன் குழம்பு வச்சு அது மீன் தொக்குக்கு இறங்கியாச்சு. பார்ப்போம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிடுச்சு, தாளிக்க கடலை சேர்த்துக்கிறேன். இந்த பாட்டிலுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டோம் இல்லையா? எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, தாளிக்க வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இன்னும் சாதாரணமாக உட்காந்துருக்கிறத பார்த்தா பயமாக இருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு, சோம்பு சேர்த்துக்கிறேன். ஏன் இவ்வளோ ஆயில் ஊற்றுனா? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து மீன் தொட்டு செய்கிறோம் சரியா. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம். சரி, இந்த எண்ணெய் ஊற்றுனியா? அது நம்ம செட்டில் ஆட்டினா என்னென்னு சொன்னியா? கடலை என்னென்னு அப்புறம் எப்படி வாங்குவாங்க மக்கள்? நம்ம வீடியோவும் எடுத்த மாதிரி இருக்கணும், விளம்பரமும் பண்ண மாதிரி இருக்கணும். என்ன நண்பர்களே, நம்மளா சொல்லல, இந்த எண்ணெய் வந்து நாங்களே எங்க வீட்டில் ஆட்டினது கடலெண்ணெய். கடலெண்ணெய் வந்து சேல்ஸுக்கு தான். தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோம். தக்காளி நல்லா வதங்கட்டும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கையிலண்டா இருக்கீங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துப்போம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, குழம்பு தூள், இது எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தான். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச மசாலா நம்ம மாமி மசாலா. அப்போ வந்துட்டு நம்ம மசாலா காமிச்சாலே எதுக்கெடுத்தாலும் ப்ரமோஷன் ப்ரமோஷனுங்கிறாங்க. அப்புறம் வந்து நம்மளோட பொருளை நம்ம தானே ப்ரமோஷன் பண்ணிக்கணும். இதுக்காக நாங்கள் வேறு ஆள் வச்சா பண்ண முடியும்? இது கூடயே வந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளிக்கரசி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துப்போம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போவே மீன் போடாமலே மீன் வாசம் வருது. நல்லா ப்ரமோஷனுக்கு சொல்கிறோம், செம்ம வாசம் வருது. இங்கே இருங்க என் கையை. எவ்வளோ ஒரு அறிவாளியாக இருக்கேன். அறிவாளி இல்லை, உலகத்தில் உள்ள அறிவாளி பூரா எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அடுப்பை கொஞ்சம் ஏதோ மேடு பள்ள மாதிரி இருந்தது, தள்ளி வந்துட்டு தள்ளிட்டு அப்படியே நல்லா சுட்டு சுட்டு எடுத்து தானே அஞ்சு வரலையும் சுட்டுருக்கணும். எப்படியெல்லாம் மூளை வேலை செய்யுது. ஃபஸ்ட்டே நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயத்தை உப்பு சேர்த்துருந்தேன், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம மீன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தள்ளி ஊற்றிப்போம். அதெல்லாம் அடிக்கிறது பயங்கரமா. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வந்து நம்ம மீனை சேர்த்துப்போம். என்ன மீன் தெரியல பேரு.
இது நல்ல மீன் தான். இது எவ்வளவு? ஒரு கிலோ 400 ரூபா. ஒரு கிலோ 400 ரூபா. அரை கிலோ, அரை கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு மீனாவை கூகுளில் அடிச்சு பார்ப்போம். கூகுளில் அடிச்சு போட்டோ எடுத்தா அனுப்பினா என்ன மீன் தெரியும்? மீன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். மீனும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே வெந்துடும். அதனாலதான் கொஞ்சம் கலர் மசாலா கலர் கலர் தான் வெள்ளை கலர் மஞ்சள் கலர் ஆயிட்டு. மெதுவாய் மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுப்போம். ஆனா நான் மிளகா மல்லி வாங்குறத பார்த்தா கடைக்காரங்களே ஏப்ப அதுக்கு பொம்பளைங்களே பரவாயில்ல பெருக்கடா. இவங்க என்ன பண்ணுவாங்க, மல்லியை எடுத்து வைப்பாங்க, உள்ள உள்ள விதை இருக்கா இல்லையா, காரமா கலரா இருக்குமா இருக்காதா, கட்டுப்பாயிருவாங்க கடைக்காரங்களை. இவங்களை போட்டு கேட்டு ஆனா ஒரே கடையில தான் வாங்கிட்டு இருக்கோம். அதனாலுமே ஒவ்வொரு டைமே இவங்க எல்லாத்தையும் பார்த்து கடவுளை பார்த்தா ஒரு மாதிரி கலர் இருக்கும்ட்டு வெளியில கொண்டு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க சொல்லி வெளியில வந்து வெளிச்சத்துல வந்து பார்த்து அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி பாக்குறதுனாலதான் இதுல வந்து எந்த கலருமே கிடையாது, நேச்சுரல் கலர் போறோம் சாரு. நேச்சுரல் கலர் எந்த வித கலர் இப்போ கலர் பொடியோ எதுவுமே போடணும்னு தேவையில்லை. அப்படியே நேச்சுரலாக என்ன கலர் வருமோ அந்த கலர். அதுக்கு வந்து மிளகா வந்து வாங்கறத பொறுத்து இருக்கு. நம்ம சிலது கலர் நல்லா இருக்கும், காரம் இருக்காது. காரம் இருக்கும், கலர் இருக்காது, எல்லாம் அந்த மேனேஜ் பண்ணி வாங்கணும். நம்ம வந்துட்டு ரொம்ப போட்டு நம்ம கரண்டி வச்சு இது பண்ணாமல் மெதுவாக வந்துட்டு இது பண்ணோம்னா மீன் வந்து உடையாம வரும். நம்ம ஸ்பீடாக பண்ணுறப்ப மீன் உடஞ்சிரும். அதுக்காக எப்படி பண்ணோன்னா மீனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு வெந்நீரில் மசாலா போட்டு போட்டு பரட்டி எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஏறாதுக்கும் நல்லா இருக்கும் போலங்க. எல்லாரும் நல்லா மாசமாக தான் இருக்கும். நாங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதில்லை. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே நான் சாப்பிட்ருக்கேன். நீ சாப்பிட்டேன், நான் தான் சாப்பிட்டதில்லை. மீன் தொக்கு சாப்பிட்டது இல்லையா? நீ மீன் தொக்கு சாப்பிட்டுருக்கோம். கல்யாணம் பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன். நான் கல்யாணம் பண்ணி எங்கேயும் சாப்பிட்ட மாதிரியா இருக்கு. ஆனா நீ செஞ்சு சாப்பிடல, ஆனா சாப்பிட்ருக்கேன் நான். மீன் நல்லா வந்துட்டோம். இப்படியே இருக்குன்னா கிரேவி. இன்னும் கொஞ்சம் இது பண்ண எடுத்தா தொக்கு. இது இந்த கேமராவில் நம்மளுக்கு ஆட்டோ பாக்ஸ் பயங்கரமாக இருக்கும். இப்போ 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 கையை உள்ள கையை நீட்டேன், கையை நீட்டு, கையை நீட்டு. அது அந்த சட்டி இதாகிட்டா கையை எடுப்போம். இப்போ நீட்டு. சரி பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்க உடையாம பார்த்தோம். அப்படியே உடைஞ்சிருச்சு. உடையினா மீன் லேசா இருந்தாலும் இதா இருந்தோம். ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த மசாலா தொட்டுக்கிட்டே சாப்பிட்றலாம். மசாலா தொட்டுக்கிட்டே சாப்பிட்றலாம். ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இறக்கி போயிடும் அப்போ. அப்பா பயங்கரமாக இருக்கு. மீன் தொட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலா வச்சு தான் இப்போ நான் சாப்பிட முடியும். ஆனால் நல்லா காரசாரமாக இருக்கும் போல.
இது நான் சாப்பிட்ருக்கோம், இந்த மீன் சாப்பிட்ருக்கோம், ஆனால் தொக்கு நீ செஞ்சதில் சூப்பராக இருக்கமா. மீனோட இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டு. நம்ம ஒரே மாதிரி வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி வச்சு ரசம் வச்சு சாப்பிட்றோம்னா நல்லா சூப்பராக இருக்கு. முள்ளு பெருசாக அந்த மீனில், இந்த ஒரே மீன் முள்ளு தான். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சுத்தமாக கொடுக்கலாம், நல்லா விரும்பி முள்ளு இல்லாமல் கொடுக்கலாம். எடுத்த அப்போ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு காட்டுக்கு வர்றது சூப்பராக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லல சாப்பிட்டு இருக்கல நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக மறக்காமல் பெல் பட்டனையும் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக எங்கள்கிட்ட மசாலா வாங்கிடுங்க. ஆனால் உண்மை இது வியாபாரத்துக்காக இல்லை, உண்மையாக நீங்கள் ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எங்கள் தஞ்சாவூர் பக்கம் எப்படி குழம்பு வைப்பாங்க அப்படிங்கிறத நீங்களும் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணணும்ல. சூப்பராக இருக்கும். மாமி மசாலா வாங்குறீங்க, 100 ஆண்டு வாழ்றீங்க, எப்படி வேற மசாலா? மசாலா எதுக்கு 100 ஆண்டு வாழ்றோம்னா எதுக்கு அந்த அளவுக்கு தரமா கொடுக்கறோம்னு தான் அது சொல்றது. அப்புறம் என்ன இதில் என்ன இது கலக்குறியா? நம்ம வந்து தூயமல்லி அரிசி கொடுத்துட்டு இருக்கிறோம், பூங்கார அரிசி கொடுத்துட்டு இருக்கிறோம், தூயமல்லி அரிசி அதெல்லாம் வாங்கி சாப்பிட சாப்பாடு செய்யலாம். ஒன்று சார், ஒரு இப்போ சாதாரணமாக சாப்பாட்டுக்கு என்ன அரிசி போடுவோமா, அந்த வெள்ளரிசி கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக தூயமல்லி அரிசி, இந்த பூங்கார அரிசி இந்த மாதிரி வாங்கிக்கலாம். என்ன சார் நான் சொல்லி முடிச்சிடறேன், தூயமல்லி அரிசி சுத்தமான கடலெண்ணெய் இருக்குது. கடலெண்ணெய் வந்து ஒரே எண்ணெயும் நம்ம குழம்பு வைக்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் குழம்பு வைக்கலாம், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மூணு வச்சுக்கலாம். அது மூணுமே வந்து மாற்றி மாற்றிக்கணும், ஒரே எண்ணெயும் வைக்கக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல் தான். அப்புறம் மசாலா பொருட்கள், காய்கறி நம்ம வீட்டில் சாதாரணமாக வீட்டில் இருக்கோம், அதை வச்சு அப்படியே குழம்பு வச்சுக்கணும். இதில் என்ன இருக்குது?